தமிழ்நாட்டின் முதன்முறையாக இருதய இயக்க மீட்புக்காக இம்பல்லா சிகிச்சை முறையை சென்னை காவேரி மருத்துவமனை அறிமுகப்படுத்தியுள்ளது. சென்னை காவேரி மருத்துவமனையின் மாரடைப்பு அல்லது தீவிர இருதய தசை அலர்ஜி ஏற்படும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் புதிய முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த காவேரி மருத்துவமனையின் இருதயவியல் துறை முதுநிலை மருத்துவர் ஆனந்தன், சாதாரண இருதய சிகிச்சை மூலம் 5% பேர் மட்டுமே உயிர் பிழைக்கக்கூடும் என்ற நிலையில் இம்பெல்லா சிகிச்சை அளிப்பதன் மூலம் 60%க்கும் மேற்பட்டோர் உயிர் பிழைக்கக்கூடும் என கூறினார். தமிழ்நாட்டில் முதன்முறையாக காவேரி மருத்துவமனையில் இம்பெல்லா கருவி செயல்பாட்டுக்கு வந்துள்ளதால் உரிய நேரத்தில் சிகிச்சை அளித்து பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்ற முடியும் எனவும் தெரிவித்தார். இது வந்து ஆபரேஷன் இல்லாமல் காலில் ஒரு டியூப் வழியா இருதயத்துக்கு போயிட்டு மெயின் இருதய பம்பிங் சேம்பர் லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் பொருத்திடுவோம். அதில் ஒரு சின்ன மோட்டார் இருக்கும், அது வந்து பிளட்டை வந்து சக் பண்ணி அயோட்டா மகாதமணியில் செலுத்திடும். அப்படி போகும்போது எல்லா ஆர்கனுக்கும் பிளட் போகும், அதே சமயத்தில் இருதயத்துக்கும் ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ இது மெயின். இது இப்போ வந்துட்டு மயோகார்டைட்டிஸ் ஹார்ட் மசில் பாதிப்புனால அது வந்திருந்ததுன்னா அப்போ அந்த இம்பெல்லாவினால் ரெஸ்ட் கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி இம்ப்ரூவ் ஆகிடுவாங்க.